சாப்பிட்டு வரேன் யஸ்லாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ்ஷுக்கு தக்காளி வெங்காயம் காலிஃபிளவர் இதுதான் வேணும். ஃபர்ஸ்ட் காலிஃபிளவரை தனியாக நல்லா கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து பொரிச்சு வந்ததும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் பொரியல் அழைத்து வச்சிருக்கிற வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு காரத்துக்கான மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக மூடி வச்சுருங்க. அதே சமயம் காலிஃப்ளவர் நம்ம வேக வச்சுருக்க வச்சுருந்தோம்னா அது கூட மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் பாருங்கள் இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருக்கும். நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வந்து மேஷ் பண்ணுறளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை வந்து உள்ளே போட்டுருங்க. போட்டு நல்லா வந்து எல்லா தக்காளி வெங்காயம் காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு காலிஃப்ளவருக்கு தக்காளி வெங்காயம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டைமில் காலிஃப்ளவர்லேயே நம்ம உப்பு போட்டுருவோம். ஒருவேளை நம்மளுக்கு பத்தாம் இருந்துச்சுன்னா உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு அந்த தண்ணி லைட்டாக சுண்ட அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி நல்லா சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.